ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லா செல்வம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டாப் வாட்டர் ஃபவுண்டைன். இது பார்க்கறதுக்கு தான் ரெண்டு வாட்டர் கேன ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்மளுக்கு கரெக்டாக வராது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடியாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மூணு வாட்டர் கேன் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூணு ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. மூணு ஸ்ட்ராலையும் வந்து இந்த மாதிரி வளையிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் மொத்தமாக 7 வாட்டர் கேன் மூடி தேவை. இங்கே 2 இருக்குது, அப்புறம் இங்கே வந்து 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்தி. இதை வச்சு தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம கையில் வந்து ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோம். இந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்து துற போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கர் வச்சு நம்ம குறிக்க போகிறோம். அதை குறிச்சிட்டு அதில் வந்து நம்ம ஓட்ட போடணும். அதுக்காக தான் குறிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இடத்தையுமே வந்து நம்ம கம்பியோ இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம வந்து அழகாக ரவுண்ட் மாதிரி ஓட்ட போட போகிறோம். ஏன்னா அதை ஸ்ட்ரா வந்து உள்ளே விடணும். அதுக்காக இப்போ நம்ம அதை ஓட்ட போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என் கையில் வந்து ஒரு பத்தி இருக்குது. இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓட்ட போடுறதுக்காக பாட்டில். இப்போ நம்ம ஓட்ட போட்டுடலாம். பத்தி யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஓட்ட போட்டுடலாம். அதுக்காக தான் வந்து பத்தி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ஓட்ட போட்டாச்சு. இப்போ வந்து இதில் ஓட்ட போட போகிறோம். ரொம்ப பெருசாலாம் போட்டுறாதீங்க, அப்புறம் ஸ்ட்ரா வந்து விடுறதுக்கு ரொம்ப இதாகிடும். இந்த கரெக்டாக நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேனை அழகாக சூப்பராக ஓட்ட போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேனை நம்ம வந்து ஓட்ட போட வேண்டியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அளவில் தான் வந்து இதுலேயும் ஓட்ட போடணும். அதுக்காக வந்து நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளவு எடுத்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஓட்ட போடுங்க. இதில் எப்படி பத்தி வச்சு போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறோம், ஸ்ட்ராவ் வச்சு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதே அளவில் தான் வேணும். அப்போ தான் கேனை வந்து பார்க்குறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா இப்படி இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருக்கும். அதனால் அசிங்கமாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி குறிச்சிட்டு நீங்கள் ஓட்ட போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஸ்ட்ராவை வந்து போட்டோம். ஸ்ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுருக்கேன், லைட்டாக கேப் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் விடவே செஞ்சுருக்கேன். இப்படி தான் வைக்கணும். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து கம் போட்டு ஓட்டிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம தண்ணி விட முடிச்சு அது ஒழுகாமல் இருக்கும். அதுக்காக கம் போட்டு விடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் இன்னொரு வாட்டர் கேன் இப்படி வைக்கணும். ஃபஸ்ட் நம்ம இதை ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அழகாக ஒட்டிட்டோம். இங்கே பாருங்கள், ஹாட் க்ளூ கம் வச்சு நம்ம அழகாக ஒட்டிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வாட்டர் கேன் மூடி, இந்த இடத்துல ஒரு வாட்டர் கேன் மூடி, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல வந்து மொத்தமாக 4 இது ஒட்டணும். அதுவும் வந்து சூப்பராக நம்ம ஒட்டிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் வச்சு அளவெடுத்து ஒட்டுங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. எதுக்காக அளவெடுத்து ஒட்டணும் அப்படின்னா, அது அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக அளவெடுத்து ஒட்டி ஜம்முன்னு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அழகாக 4 சைடும் ஒட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதில் வந்து ஓட்ட போட்டிருக்கோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இதில் இந்த ஸ்ட்ராலை பூத்துட்டு, அப்புறம் வந்து இதுக்கு அளவு வச்சு இந்த இதை கரெக்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இதோடையும் முடிஞ்சிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை ஒட்டிட்டு நம்ம இதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அழகாக வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஓட்டை மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒட்டாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு ஸ்ட்ரா வந்து பெருசாக வெளியே வர்றோம் அப்படிங்கிறதுக்காக இதிலையும் ஓட்ட போட்டுக்கோங்க. இதில் வந்து ஓட்ட போட தேவையில்லை. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஓட்ட போட போகிறோம். ஃபஸ்ட் இது நம்ம ஒட்டிடலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம், இதை ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆனால் இதை நம்ம ஈஸியாக ஒட்டினதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒட்டணும். அப்போ தான் தண்ணி வந்து ஒழுகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து ஓட்டுங்க. ஹாட் க்ளூ கன்னை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பராக வந்து ஒட்டிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹாட் க்ளூ கன்னை வச்சு சூப்பராக ஒட்டிட்டோம். ஆனால் தண்ணி ஊற்றினா தெரியாது ஒழுகிறது ஒழுகாததும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது வந்து இதை ஒட்டி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரா வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மூடி ரெண்டையும் ஓட்ட போட்டு, ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டு இதில் ஒன்று, இதில் ஒன்று, அதாவது ரெண்டு இதையும் சேர்த்து நம்ம இப்படி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி ஓட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு வாட்டர் கேனை வச்சு நம்ம தண்ணி ஊற்றினா நம்ம சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஓட்ட போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அழகாக ஒட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் கேட் வாட்டர் பாட்டில் மூடி வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன்னை வச்சு ஒட்டியிருக்கேன். நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது தண்ணியை வச்சு ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்ட்ரா வந்து மொத்தமாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டு இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கும் இதுக்கு மேலே ஒன்று போட போகிறோம். அதுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து பாதியை வெட்டிடலாம். இவ்வளோத்துக்கு நம்ம வெட்டிடலாம். இதை வெட்டிட்டு நம்ம இது மேலே வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி விட்டுற போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ அதை வந்து இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இதை வந்து வெட்டி விட்டுடலாம். இந்த இதை வந்து அப்படி ஒட்டாவே வெட்டிடுங்க. இப்போது இந்த மாதிரி வெட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படி இதில் உள்ள விட்டுட்டு கூட்டிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுறா தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே ஊற்ற போகிறேன். தண்ணியில் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ ஊற்றுறேன். இதில் இப்போ வந்து ஊற்றின உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது கீழே போகுது. இது போதும்னு நினைக்கிறேன். பாதி இது இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றுறேன். எவ்வளோ இது ஊற்றிருக்குன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அரை இது ஊற்றிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நான் மாற்ற போகிறேன். அப்படி மாற்றினா அது கீழே உள்ளதுக்கு வந்து நிறையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கீழே உள்ளதுக்கு வந்து நிறையுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நடுவில் உள்ளதையும் நம்ம நிறைச்சி வச்சுருக்கோம். கீழே கொஞ்சம் இருக்குது. இப்போ ஊற்றின உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் ஊற்றின உடனே இங்கே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் ஃபோர்ஸாக வரும். இதில் வந்து கீழே வந்து ஒரு ஓட்டை விழுந்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து தண்ணி லீக் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோவாக வருது. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படி நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும். அது முடிய முடிய நீங்கள் இப்படி தண்ணி ஊற்றிட்டே இருங்க, அது வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கோம், கஷ்டமே படாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரெண்டு டைம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன், ரெண்டு டைம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது டைம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நாலேஜுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பிரிமெண்ட்டில் இதுவும் ஒன்று. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டார்க் மேன் வ்ளாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.